மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் நகராட்சி பகுதியில் குப்பைகளை அகற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்குகளை சேகரித்தார். மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் மயிலாடுதுறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரவை செயலாளர் செந்தில்நாதன், பாஜக நகர தலைவரும் தூய்மை இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளருமான மோடி கண்ணன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது நகராட்சி பகுதியில் தூய்மை இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க சாலையோரம் குவிந்து கிடந்த குப்பையை வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி துடைப்பம் கொண்டு அகற்றி தூய்மைப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தனக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செய்தால் மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை பிரச்சினையை நிரந்தரமாக சரி செய்ய பாடுபடுவேன் என்று வாக்குறுதி அளித்து பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். இதில் பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.